வாடா ஒய்யா என்ன சிவா சோலோவா வாசிட்டு இருக்கற நான் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து டில்லியை கலக்கிட்டு வந்திருக்கறே டேய் ஒய்யா எப்படி இருக்காங்க சொந்தக்காரங்க எந்த காலத்துலடா சொந்தக்காரங்க நல்லவங்களா இருந்திருக்காங்க குசிலம்பட்டி கோர்ட்ல என் பேர்ல ஒரு சிவில் கேஸ் போட்டுக்கிறது சொந்தக்கார பேருசு அத கிரிமினல் கேஸா மாத்திட்டு வந்துட்டோம்ல என்ன பண்ண பேருசு கைய வெட்டிப்ட்டேன் விளையாடாத ஒய்யா சொந்தக்காரங்களால ஏமாத்தப்பட்டு நான் பட்டணம் வந்தேன் சொந்தக்காரங்களை ஏமாத்திட்டு நீ பட்டணம் வந்த சரி அத விடு ஊருக்கு போனியே எப்படி இருக்கா கல்யாணமான முன்னாள் காதலி சிவா அந்த பேச்சை எடுக்காத அர்த்தமே இல்லாத பேத்தலுக்கு பேர் தான்டா காதல் சாரி சிவா உண்மையான நண்பனா உனக்கு ஒன்னு சொல்றேன் கொலை கூட பண்ணு ஆனா காதல் மட்டும் பண்ணவே பண்ணாத பழைய ரேடியோ தான் ஆனா இன்னும் நல்ல சவுண்டா தான் இருக்கு இந்த ஜால பேசுற வேலையெல்லாம் நமக்கு தான் வேண்டாம் இப்ப உனக்கு என்ன வேணும் எனக்கும் சிவாவுக்கும் இந்த மாசம் டோக்கன் புக் ஓகே எங்கேப்பா நண்பர் அக்காடின்ல காத்து பிடிக்கிறானா அவன் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி செய்யறான் அங்க போனா டூ வீலர் டியூன் பண்றான் இங்க வந்தா அக்காடின்ல காத்து பிடிக்கிறான் டேய் நளபீமா ரசத்துல உப்பு போட்டியா இத வர்றா அத எப்படி இங்க இருந்தே ரசத்துல உப்பு போடாதலாம் கண்டுபிடிக்கிறீங்க இலியும் காட்டுறீங்களே வாசனை சே தமிழன் எதுல சோட போனாலும் சாப்பாடு மேட்டர்ல ஜீனியஸ் தான் பாருங்க ப்ரொஃபஷனல் ஈட்டர் நீங்க போங்க டேய் சகுனமே சரியில்லை எங்க பார்த்தாலும் போலீஸ்காரா இருக்குது கம்னு வாட எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா எல்லாம் கரெக்ட் பண்ண சும்மா சரி நீ என்ன முறைக்கு அதை பார்த்து ஓட்டு என்னவையா திலோத்தம வீட்ல ஏதோ ஃபங்க்ஷன் போல இருக்கு மாட்டனா நமக்கு தாண்டி ஃபங்க்ஷன் அந்த ஆள் செக்யூரிட்டி சர்வீஸ் வேற சொல்ற டெல்லி லெட்டர் எப்படி தமிழ்நாட்டுல கொடுக்க போற ஏம்பு நம்பியார் அசோகன் யூனிஃபார்ம் போட்டுக்கிறாங்க சும்மாடா சரி வாங்க வாங்க என்ன மாமா இந்த பக்கம் ஏன் இந்த பக்கம் இறங்க கூடாது மாமா நீங்களே வந்துட்டீங்க அதான் கேட்டேன் புத்திரையா பொண்ணு திலோத்தமாவுக்கு நிச்சயதார்த்தம் அதுக்காக வந்திருக்கேன் ஓ சாரி சிவா பெரிய மனுஷன் வீடு சாப்பாடு மட்டும் தான் நல்லா இருக்கும் ஒரு கட்டு கட்டிக்கோமா ஏய் போனோமா யாருக்கும் தெரியாம லெட்டர் கொடுத்தோமான்னு வந்துட்டே இருக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் ஆ ஏய் போயா எப்படி உள்ள போறது உயிருவோம் அதான்டா எப்படி பிச்சு பிச்சு பொண்ணு நெருப்புன சும்மா சொன்னாங்க உரசுனே பத்திக்கிச்சு யார பாத்து ராஸ்கல்ங்கற தப்ப பீரல வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்க ஏன் எங்க ரெண்டு பேரும் ஒரு போட்டோ பிடிக்கிறது போடா போடாவா போட்டோகிராஃபர் ஒன்னதான்ப்பா போடாங்கற போஸ் கொடுத்துட்டு டேய் 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 என்ன குரு வாட்டி இருடா இருடா நானும் பாக்குறேன் இந்தா தேங்க் யூ டேய் பல்லெல்லாம் கூர் கூரா இருக்கு நாக்கு வேற தொங்குது வேணாடா நமக்கு ரிஸ்க் என்னடா சொல்ற நீ வேணா பாரு டே நாயை பத்தி எவன்டா கேட்டான் நாயா டேஸ் பாஸ் என்னங்கடா புல்லட்டுக்கு டிரைவர் வச்சிருக்கா சுமாரா அதான் வாங்க அப்பா ஏன்பா இது வேலைக்கு ஆகாது சிக்னல் நிற்கும் போது நேருக்கு நேர் கொடுத்துருவோமா அவங்க அப்பா கொடுப்பாரு அது யாரும் வாங்குறது நீ பாதி நான் பாதி ஆசை ஹலோ மேடம் இந்த லெட்டரை கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா ஊரை கத்தாத அவங்க அப்பா கேட்டுற போகுது ஓயாடே இவ்வளோ கத்தியும் திரும்ப மாட்டேங்கிறா அவளுக்கு ஸ்பீக்கர் அவுட்ரா ஓய் ஏய் நீயா ஜாகிங் வந்தியா பிச்சு பிச்சு அம்மா என் கேமரா எங்க வாங்கிட்டு போயிருக்காரு யாரு பாலு மகேந்திரா திரும்பி கூடவே அப்பா அப்பா இந்த பத்த வைக்கிறாரா ரைட் ஹேண்ட் எஸ் யா
இந்த கமலம் விக்டோரியா சொன்னா சொன்னதுதான் செமஸ்டர் எக்ஸாம் சொன்ன தேதியில நடந்தே தீரும் யூ கேன் கோ ஓகே மேடம் குட் மார்னிங் மேடம் எஸ் நீங்க தான பிரின்சிபல் எஸ் இப்ப பிரஸ்ல இருந்து வரோம் நாங்க ஒரு மேட்டருக்கு பேட்டி எடுக்க வந்திருக்கோம் திலோத்தமா திலோத்தமா அம்ச்சாங்க சொல்லுங்க இது பாருங்க மேடம் இந்த காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்க மாடர்ன் டிரஸ் போட கூடாது புடவ ஜாக்கெட் தான் போடணுமா இது என்ன மேடம் முட்டாள்தனமான ரூல் ஜீசஸ் வாட் இது நாங்க சொல்லல திலோத்தமா கேக்க சொன்னாங்க நான்சென்ஸ் பேட்டி கிட்டி ஒண்ணு வேண்டாம் மிஸ்டர் புடவையும் ஜாக்கெட்டும் தான் நம்ம பாரம்பரியம் டு யூ ஃபாலோ பட் மேடம் திலோத்தமா சொல்றாங்க சங்க காலத்து புடவே இல்ல புடவங்கறதே 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்கன்னு நீங்க என்ன சொல்றீங்க சங்க காலம் என்னடா எங்க காலத்துலயே அப்படி தான் மேடம் எங்க பாட்டி கூட ஜாக்கெட்டே போட்டது கிடையாது இத பாருங்க மேடம் புடவை கட்டினா தொப்பல் தெரியும் ஸ்லீவ்லெஸ் போட்டா அக்கல் தெரியும் ஆனா மாடர்ன் டிரஸ் போட்டா எதுவுமே தெரியாது இல்ல மேடம் சுடிதாருக்கு சல்வார் கமிஸ் இருக்கு மீடி இருக்கு ஜீன்ஸ் இருக்கு ஜீசஸ் ஜீசஸ் இல்ல மேடம் ஜீன்ஸ் ஜீன்ஸ் வாங்கணுமா ஜிப்ப போட்டமான இல்லாம ஒரு புடவை வாங்குறதுக்காக எத்தனை கடை ஏறி இறங்க வேண்டியிருக்குன்னு திலோத்தமா வருத்தப்படுறாங்க அது மட்டும் இல்ல மேடம் ஒவ்வொரு புடவையும் ஒவ்வொரு விதமா மெயின்டைன் பண்ணோம் உதாரணத்துக்கு காட்டன் புடவை கஞ்சி போடும்போது ஜவ்வரிசிய மாவு அரைச்சு ஒரு லிட்டர் தண்ணிக்கு 3 ஸ்பூன் மாவு போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி யூஸ் பண்ணணும் ஹோல்ட் ஆன் என்னடா என்ன மாதிரி பசங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா பாயாசம் நினைச்சு குடிச்சிட போறாங்க பத்திரம் சரி ஜாக்கெட் எடுத்துட்டாலும் டக்னு வாங்குமா தச்சமான இல்லாம பின்னால ஜன்னல் வைக்கிறது முன்னால கதவு வைக்கிறது சைட்ல மிரர் வைக்கிறது வாட் மேடம் மேடம் பாதி ஜாக்கெட்டை புடவையே மறைச்சிருது பேஜாருப்பா அப்படின்னு நாங்க சொல்லிங்க திலோத்தமா சொல்றாங்க திலோத்தமா தேர்ட் இயர் பிபிஏ திலோத்தமா தேர்ட் இயர் பிபிஏ உடனே ரூமுக்கு வா திலோத்தமா தேர்ட் இயர் பிபிஏ ரிப்போர்ட் டு மீ இமிடியட்லி பிரின்சி கிட்ட ஏன் பயப்படுற யூசி நான் இருக்கேன்ல யூனியன் சேர்மன் மேடம் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க கொஞ்சம் வெளிய இருக்கீங்களா வாட் பரவாயில்ல நீங்க உள்ளே இருங்க நாங்க வெளிய போயிக்கிறோம் திலோத்தமா கொஞ்சம் வெளிய வரீங்களா திலோத்தமா வாட் தி ஹெல் இஸ் ஹேப்பனிங் ஹியர் மேம் என்ன மேம் ஷட் அப் காலேஜ் யூனியன் சேர்மன்னா எதுக்கு வேணாலும் வக்காலத்து வாங்குறதுன்னு அர்த்தமா திலோத்தமா மேடம் ப்ளீஸ் திலோத்தமா திட்டாதீங்க நாங்க ஒரு லெட்டர் கொடுக்கணும் ஹவ் டேர் யூ சே திஸ் ஆ உங்ககிட்ட எல்லாம் கொடுக்க கூடாதுங்க வம்பா போயிருங்க திலோத்தமா இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் பின்னால பைக்ல இட்ல கெட் அப் கெட் அப் கெட் அப் முனுசாமி ஓய் எஸ்கேப் முனுசாமி கம் ஹியர் காட் ஸ்டாப் மேடம் எஸ் மேடம் எங்க ஆளுங்களை விட்டு கலாட்டாவா செய்றேன் உன்ன ஒரு வாட்டி நான் சஸ்பெண்ட் பண்றேன் யூ கேன் கோ ஏய் சீ போறா வரங்கடா போடுடா ஏப்பா சிவா டேய் என்னால இத தாண்டி குயிக்க முடியாதுடா என்னால முடியுமே எப்படி எப்படியா என்ன என்ன தர எடுக்கற இது என்னது சில்ற அட போய் சில்ற கீழ போட்டானே ஏய் ஏய் எங்கடா டேய் இவன் பட்டு கத்துட்டு போய்ட்டானே ஐயோ கொஞ்சம் தூக்கி விடுங்க ப்ளீஸ் சும்மா இந்த அங்க கீழ கூடாத அவ சொல்லுப்பா மஞ்சரி நீயோ யூ தி கேமரா எங்க தரேன் ஆனா நான் தப்பிச்சு போக ஹெல்ப் பண்றீங்களா பிச்சு பிச்சு எங்க ஓட பாக்குறாங்க முனிசாமி குருசாமி போய் குனிங்க பாப்பா இவ யூனியன் சேர்மன் நான் சொல்றேன் நீங்க போய் குனிங்க தேங்க் யூ மஞ்சரி गर्ल्स கொஞ்சம் கேப் கொடுங்க நான் போயிக்கிறேன் வாங்க பா சீக்கிரம் வாங்கப்பா அவன் பெரிய படி நீ சின்ன படி அப்படிதான் இன்னும் ஒரு படி இருந்தா தேவல பிரின்சி வருவாங்களா அவ்வளவுதான் ஓய் என் கேமரா வச்சிருக்கறனே எங்க அடகு கடையில செயின் அஞ்சந்த அடகு கடை சவுகார்பேட்டை சென்னை ஒன்று போதபர் 0000 பாம் 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 ஏய் ஏய் இடியட்ஸ் காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என் விழிகளிலே தத்தத்துதரம் கத்துக்கிறோம் ஆனா உங்க கண்ணதாசன் டியூஷன் ஃபீஸ் கொடுப்பாரா டேய் ஐயா காதலை ஒசத்தி கண்ணதாசன் பாடின பாட்டு இது கிடல் பண்ண பிச்சி முடுவன் என்னத்த ஒசத்தி பாடி விட்டாரு கண்களே கண்களே காதல் செய்வதை விட்டு விடுங்கள்னு அந்த ஆள் தானே பாடினாரு இத பாரு ஐயா நீ லவ் பண்ணும் போது அவருடைய காதல் பாட்டு உனக்கு ஒத்து வருது அந்த லவ் ஃபெயிலியர் ஆன உடனே அவருடைய தத்துவ பாட்டு உனக்கு ஒத்து வருது அதான் என் கண்ணதாசனுடைய ஸ்பெஷாலிட்டி ஐயா நெசவாவே கோச்சிட்டு போயிட்டானா பின்ன என்ன மிஸ் ஆர்கியூ பண்ணும்போது பர்சனல் மேட்டர் எடுக்கலாமா ஐ அம் சாரி கஞ்சி கூட நிம்மதியா குடிக்க முடியல பே எஸ் சார் மிஸ்ல இருக்காங்க நீ உடனே சர்வீஸ் ஸ்டேஷன் கிளம்பு ஏண்டா ஆமா இல்லனா போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கும்பா என்னடா சொல்ற ஆமாடா திரோத்தம் அப்பாவுக்கு நாம இருக்க இடம் தெரிஞ்சு போச்சு நம்மள அடிக்கிறதுக்கு செக்யூரிட்டி ஆளுங்க அனுப்பிச்சிருக்காரு கிளம்பிக்க நில்லு நீ இதுக்கெல்லாம் அழட்டிக்காத இதெல்லாம் சின்ன மேட்டர்
நானே இந்த மெஸ் வச்சு சமாளிச்சுக்கிறேன். எஸ்கே பாக்க இந்த பக்கம் இல்ல அப்படி சட்டு புட்டு கிளம்பு. ஓ ஓப்பு ஐ என்னடா வந்துட்டேன் பசிக்குதா? எனக்கு பசிக்குது இருக்கட்டும். நீங்க களி சாப்பிடுறீங்களா? களியா எதுக்கு? வாங்க காட்றேன் சீக்கிரம் வாங்க. ஐயோ கத கந்தல் அங்க பாத்தீங்களா? யாரடா அவங்க? இன்கம் டாக்ஸ் கட்டிட்டீங்களா ஒழுங்கா? இன்கம் டாக்ஸா? இன்கம் டாக்ஸ்னா என்னது? ஐயோ அப்படி உன் இருக்கிறதே தெரியாதா? ஐயோ போச்சு மெஸ் அவ்வளவுதான். வருமான வரி சோதனை விசாரணை கைது ஜெயில் களி அவ்வளவுதான். ஊத்தி மூடிட்டாங்க மெஸ் நான் வரேன். டேய் 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 ப்ளீஸ் ரா ஹெல்ப் பண்றா எனக்கு ஒண்ணு தெரியாதடா. போச்சு என்ன பண்றது? சரி வாங்க வாங்க. வயசுல பெரியவரா இருக்கீங்க, அரசாங்கத்தை ஏமாத்திருக்கீங்க. உள்ள கொண்டு போய் வச்சனா 10 வருஷம். இனி நான் எங்க போறது? ஓய் சாப்பாட்டுக்கு கவனமா கேளுங்க. நீ வந்துருவாங்க நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? அங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் சொல்றேன் அப்படியே திருப்பி சொல்றேன். ஓகே கரெக்ட்டா சொல்லுவீங்களா? ஓகே கரெக்ட்டா சொன்னீங்களா விசாரணை ஓகே ஓகேயா? சரி ஓகே நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன். கதவை சாத்துங்க ஐயா. வெறுத்து கதவை சாத்துங்க. விசாரணை என்ன பேசி பேசி குழப்பதுதான் இப்ப பேசணும். ஐயோ வந்துட்டாங்கோ வந்துட்டாங்கோ. நாங்க பிளாக் டாக் செக்யூரிட்டி சர்வீஸ்ல இருந்து வரோம். ஏன் வந்தீங்க? சி ஏன் வந்தீங்க? இது கண்ணதாசன் மிஸ் தானே? தாண்டா இதாண்டா இதாண்டா அதாண்டா. இங்க மிஸ் விஸ்வநாதங்கிறது யாரு 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 யாரு? அப்ப அது நீங்க இல்லையா? இல்லனா இல்ல இருக்குனா இருக்கு. இருக்குனா இருக்கு இல்லனா இல்ல. இல்லனா இல்ல இருக்குனா இருக்கு. இது மிஸ் தானே? அப்படியா அப்படியா அப்படியாவா? நான் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படியான்னு கேக்குறீங்க? நிஜமாவா? நிஜமாவா? இங்க யாராவது கொஞ்சம் ஸ்டெடியானவங்க இருக்காங்களா? எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள். எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள். அவளாவது ஸ்டெடியா இருக்காளா? அவள் ஏழு சுரங்களில் சிரிக்கின்றாள். அவளும் மென்டலா? வாடாங்க நம்ம முதலாளி பொண்ணு கல்யாணத்துக்கு தமிழ் ஆர்டர் கொடுக்கறதுக்கு மெஸ் விஸ்வநாதன் காட்டுறான்னு சொன்னா ஏதோ மென்டல் கேஸ் காட்டுறியே. உங்கடா பிளாக் டாக்ஸ் வரங்க. வரங்க. காட் பிளஸ் யூ. தேங்க் யூ. போனால் போட்டு போறேன். போனால் போட்டு போறேன்னு சொல்லுங்க. நான் ஒஜ்ஜா சொல்றேன். டேய் டேய் அந்த கல்யாண ஆர்டர் கெடுத்துட்டியாடா மகா பாவி. இப்படி பண்ணலாமா? நீங்க அண்ணன் மாதிரி நான் உங்க தம்பி மாதிரி. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உள்ளே கடறாணி பட்னியாருணி நீ முழுக்க வெளியே எப்படி வர்றேன் நான் பாத்துறேன். படா மெஸ் மெஸ் இந்தாங்க கீ. சிவா ஏ சிவா இத பத்தியா பிளாக் டாக் செக்யூரிட்டி நம்பர் அந்த பொண்ணுக்கு ஒரு போனை போட்டு அதை தனியா ஒரு இடத்துக்கு குறைச்சிடுவோமா? டே இதெல்லாம் நடக்கிற காரியமா? சிவா பாசிட்டிவா திங்க் பண்ணு. இந்த பாரு பப்ளிக் பிளேஸ்ல வச்சு லெட்டர் கொடுத்தோம்னா பொம்பளை போலீஸும் அப்படி இல்ல அது நமக்கு சேஃப்டி இல்ல. லெட்டரை கொடுத்தோமா மேட்டரை முடிச்சமா குடுற வாட்டரை குடிச்சமான் இருக்கணும். டேய் இன்னொரு நம்பர் இருக்குடா சிவா. பிளாக் டாக் செக்யூரிட்டி சர்வீஸ். ஐயோ பிளாக் டாக் ஹியர். ஐயோ இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லையே. கை இப்படி ஆகி போச்சடா. ஐயோ காலை பாரு சேப்பே மாறி போச்சடா. இப்படி கை கிழிஞ்ச சட்டையும் கால் கிழிஞ்ச பேண்டையும் வச்சுக்கிட்டு மனுஷனால போட முடியுமா? அதனால கிழிச்சு வண்டி துடைக்க வச்சுக்கிறாரு. என்னன்ற நீ அந்த பக்கம் கிழி நான் இந்த பக்கம் கிழிக்கிறேன். உட்காருங்க நீங்க பேசிக்கே இருக்கப்பா நான் பெட்டி வாங்கிட்டு ஹாய் ஃப்ரெண்டே. சோப்பு எடுத்துக்கிட்டா? சோப்பு சோப்புமா. சோப்பு சூப்பர் ஃபாரின் கணக்கா இருக்குது. அழாதீங்க ப்ளீஸ். என்னாச்சு? பசங்க சந்தேகத்தில் சுற்றுறாங்க. வெளியே நின்று பேசுவோமா? இப்ப சொல்லுங்க
ஏன் அழுதீங்க? உங்களுக்கு பொண்ணு ஆகலையே. என்ன சொல்றீங்க? பைக்க வெளியில சர்வீஸ்க்காக பிரிச்சு போட்டுட்டேன். ஏன் கேக்குறீங்க? வந்து பிரேக் வயர் கட்டாலியா? வாங்கிட்டு வராம இந்தாங்க ஆதி தரேன் பார். ஏன் சிரிச்சீங்க? எவனோ ஒரு தீ வெட்டி தடிய பிரேக் வயர் நினைச்சு லைட் வயரை கட் பண்ணிட்டான் மடையன். அது எங்க அப்பா தான். அந்த தீவெட்டி தடியரு மடையரு உங்க அப்பா சா? ஏ அவங்க அப்பா சாம்டா? சாரிங்க. ஏ அப்பாலஜிடா? நீங்க லவ் லெட்டரோட என்ன ஃபாலோ பண்றதா நினைச்சு எங்க அப்பா உங்க பைக் பிரேக் கட் பண்ணிட்டாரு. எங்க அப்பா செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரியா போச்சு. உங்க அப்பா தப்ப சரியா செஞ்சிருந்தா இன்னைக்கு நான் காலிங்க. கொடுங்க. போடா. பிச்சு பிச்சு சார் ஏன் சார் கூட்டிங்க? என்ன ஓயா உங்க வண்டி ரெடி ஆயிடுச்சா? டெலிவரி பண்ணிடலாமா? பார்த்தேன் சார். அதை விட நம்ம ஷோரூம்ல ஒரு புது வண்டி எடுத்துக்க சொல்லுங்க. நீ எதுக்கு எனக்கு பணம் கொடுக்குற? என் கேமரா எங்க? அதான் இது. என்னது? ஆமா வித்துட்டேன் வாங்கின இவ்வளவுதான் கையில வச்சேன். யாரு? தங்கர் பச்சான் என் ஃப்ரெண்டு தான். பாய் டாடி. என்னையா பேஸ் தடிச்ச மாதிரி நின்னுட்ட? என்ன நீ ட்ரெஸ் இது? செமஸ்டர் இல்லையா? அங்க பாரு. போராடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் உள்ள இருக்க போராட்டம் செகண்ட் ஸ்ட்ரைக். ஐயோ பிரின்சி எங்க?
செமஸ்டர் இல்லையா, ஸ்ட்ரைக் எதுக்கு? ஹலோ அஞ்சலி, அவங்க அப்பாவை போய் கரெக்ட் பண்ணு. என்னது? சமாளி போ. இந்த காலேஜ்ல சேலைய தவிர மாடர்ன் ட்ரெஸ்ஸும் போடலான்னு உங்க பிரின்சி ஒத்துக்கிற வரைக்கும் உள்ளிருப்பு போராட்டம். அப்ப சாப்பிட, தூங்க, குளிக்க. அதான் அங்கிள் உள்ளிருப்பு போராட்டம். சாப்பிடுவோம், உள்ளேயே சமைச்சு குளிப்போம், காலேஜ் பாத்ரூம்ல தூங்குவோம், கிளாஸ் ரூம்குள்ள. நோ அங்கிள், நாங்க திலோவை பத்திரமா பாத்துக்குவோம். ஸ்ட்ரைக் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புறோம். அப்ப நீங்க வந்தா போதும். ப்ளீஸ். உங்க அக்காவை பார்க்க வேண்டாமா? அதுக்கு டெல்லி போகணும். இப்படி டிக்கெட் என்ன? ஓகேவா? யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். இன்னும் சிறிது நேரத்தில் டெல்லி செல்லும் விமானத்தில் திலோத்தமா என்ற அழகிய இளம் பெண் தனது அன்பக்காவை சந்திக்க ஒரு அழுக்கு வாலிபனுடன் டெல்லிக்கு செல்ல வைக்கிறாள். இது கரெக்டா நடக்குமா? இத பாருங்க, சிவாக்கு பந்தயம்னா பந்தயம்தான். இந்த ஸ்ட்ரைக் முடியறதுக்குள்ள திலோத்தமா பத்திரமா இங்க இருப்பாங்க. இந்த லண்டன் டாலர் எனக்கு தான். ஓகே மீனா, ரம்பா, சிம்ரான், ஏ நக்குமா. மேம், வாட்? உள்ளிருப்பு போராட்டம் இன்னைக்கு ரெண்டாவது நாள். என்ன பண்ண போறீங்க? ஜீசஸ், உங்களை எல்லாம் யார் இப்படி தோண்டி விட்டு வேடிக்கை பாக்குறாங்கன்னு தெரியல. பட் ஒன் திங், காலேஜ் கரஸ்பாண்டன்ட் ஃபாரின்ல இருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பி வர நேரமா பார்த்து சைட் பண்ணி என் மார்க்க வாங்குறீங்க. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். சிகரெட், யாரடி இது? யார் இது? கரஸ்பாண்டன்ட் வரட்டும், உங்களை கவனிச்சுக்கிறேன். அவர் வந்த ஒரு கேள்வி கூட கேட்காம உங்க எல்லாரையும் நான் டிஸ்மிஸ் பண்ணல. நான் கமல விக்டோரியா இல்ல, நான் தான் பிரின்சிபால் ஒய்யா பேசுறேன். இந்த காலேஜ் கரஸ்பாண்டன்ட் போடியே ஃபாரின்ல இருந்து வரானா? ரொம்ப கண்டிப்புக்காரனா? வந்த உடனே பிகரில டிஸ்மிஸ் பண்ண போறா? போராட்டம் பெருசா போக போகுது. நீ என்ன பண்ற? இன்னும் ரெண்டு நாளைக்கு ஜாலியா டில்லியை சுத்தி பார்த்துட்டு வா. அப்ப நான் வச்சிட்டுமா? சிவா, ஒரு ஒரு விஷயம். நீ இப்ப அவளுக்கு செய்யறது ஒரு ஃப்ரெண்ட்லி ஹெல்ப் தான். உங்களுக்கு விவரம் பத்தாது. எங்க பாட்டி மணியம்மா காலத்துல புடவை கட்ட சொன்னாங்கிறதுக்காக இன்னமும் அந்த ரூல் இந்த காலேஜ்ல இருக்கணுமா? வாட் நான்சென்ஸ். அடிங், ஏதோ எப்பவாவது புடவை கட்டிக்கலாம். சீ மை டாட்டர்ஸ், நம்ம கிளைமேட்டுக்கு ரங்கீல டிரஸ் தான் லைக். அண்டர்ஸ்டாண்ட்? Thank you. ஆமா, ஸ்ட்ரைக் வாபஸ் ஆயி போச்சு. நீ உடனடியா ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ஃப்ளைட்ட புடிச்சு சாயந்தரம் 5 மணிக்குள்ள திலோத்தமாவோட காலேஜ் காம்பவுண்ட்குள்ள வந்துரு. இல்லனா பிளாக் டாக் வந்துரும். திலோக்கத கந்தல், உன் பந்தயம் டமாலு, லண்டன் டாலர். டேய், என்னடா இங்க சிகரெட் ஸ்மெல் வருது? இதோ நலபீமா வந்துட்டானே. என்னன்னா, நீங்க பாட்டி சொல்லாம வெளிய வந்துட்டீங்க. சிகரெட் புடிச்ச வாயால எவ்வளவு தைரியமா நீங்க பேசுறீங்க? சிகரெட்டா? காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல தெரியுமில்ல? பிறதா பிச்சு பிச்சு, என்ன மஞ்சரி? ஒரே கெட்ட கெட்ட கனவா வருது. செருப்ப தலைமாட்டில் வச்சுக்கோ. ஆமா,
இந்தா பணம். ருக்ஷாக்கார எம்ஜிஆர் பாட்டு மாதிரி கடல வர மாதிரி ஜிப்னு மிதிச்சியே. வா நம்ம மெஸ்ல ஒரு வாய் சாப்பிட்டு போலாம். பாப்பா தம்பி என்ன யோசனை? நிகழ்காலத்துல இறந்து காலத்தை பத்தி நினைச்சிட்டு இருந்தா உன் எதிர்காலத்தை நீ இழந்துடுவேன்னு கண்ணதாசன் சொல்லி இருக்காரு, தெரியுமா உனக்கு? எனக்கு எல்லாமே தப்பா தெரியுது. என்ன புடவங்க தப்பா தெரியுது? நம்ம சிவா ஒரு மாதிரியா இருந்தான்ல, அப்புறம் நம்ம எடுத்து சொன்ன உடனே போட்டோ கிழிச்சு போட்டான்ல. ஆரம்பிச்சியா? முடிச்சிடுறேன். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் டெல்லிக்கு எல்லாம் போயிட்டு வந்தாங்க, நான் தான் அனுப்புனேன். அவனும் பத்திரமா தான் இருந்தேன். இப்ப என்ன ஆச்சு? இப்ப ஒண்ணும் ஆகல. அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு பேசாம இருந்தோம்னா அப்புறம் ஏதாவது ஆகி போச்சுனா? ஓஹோ, நான் முடிவெடுத்தேன் மிஸ். சிம்பிளா ஒரு போன் அவளை சுத்தமா ஆஃப் பண்ண போறேன். இனிமே சிவா வாழ்க்கையில குறிக்கிடாதே அப்படின்னு. எப்படி கேப்பாங்கற? கேட்க வைப்போம்ல. பின்ன மிஸ், பொண்ணுங்களை க்ளோஸ் அப்ல வர விட்டாலே நம்ம வாழ்க்கையே க்ளோஸ். ஏய் உய்யா, நேத்து ராத்திரி நீ பாக்க வந்த? ஏய் உய்யா, இப்ப நீ க்ளோஸ். ஏய் வாடிங்க. என்ன அடிங்க? யார் வந்தா? உன் ஏரியாக்கு நான் வந்தனா? கனவுல வந்தியே. சிவா, உள்ள சாப்பாடு உனக்காக காத்திருக்கு. சூடு ஆறதுக்கு முன்னால போய் சாப்பிடுமா? போமா. நீ போகாத. டேய் தலைமிமா, இலை போட. டேய் திலோ, நீ எங்க இருக்க? உங்ககிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சே. ஃபோனா? நானா? பின்ன நானா? ஆனா ஊனா ஃபோனா? நான் பண்ணலையே. உங்களை நான் அப்புறம் வச்சுக்கிறேன். தூக்கலையே வச்சு. உன்ன வச்சுக்கிறேன்னு சொல்றாரே, போடா. திலோ, நான் ஃபோனை பண்ணலையே. ஃபோன் வந்ததாக சொல்லி வருவது ஒரு சாக்கு, அது புரியாமல் முழிக்குது ஒரு பே. ஏன் பேக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு? அடிக்காதா டேய், அடிக்காதா, அடிக்காதா, அடிக்காதா டேய். அஜயோ, வலி தாங்க முடியலையே. எங்க அக்கா மக்கா கொட்டினது கொட்டு சங்கனியா கொட்டணும். எப்போ மிஸ் கதை வேற போட்டுட்டாங்க. பரவாயில்ல, இப்படி போடுறா உள்ள. அப்போ சுண்ணாம்பு, சுண்ணாம்பு. கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். இதை காணவும் கண்டு நாணவும் எனக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் உமக்கென்றோ. ஐ அம் சாரி. என் முன்னாடி சிகரெட் பிடிக்கிறீ? எதுக்கு இப்படி என்ன பாக்குறேன்னு புரியுதியா? என்னடா இவன் நம்மளே எல்லாம் சொல்றான், ஆனா இவன் மட்டும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு சிகரெட் பிடிக்கிறாரேன்னு பாக்குறியா? என்ன பார்த்துட்டு சிகரெட் தூக்கி எரிஞ்சா நம்ம மேன்சன் பசங்களுக்கு ஆயுசுல 3 செகண்ட் லாபம். டேய், இத யார்கிட்ட சொல்லிடாத? யார்கிட்ட சொல்லிடாதடா. டேய் ப்ளீஸ் டா, யார்கிட்ட சொல்லிடாதடா கண்ணா. தேவையா?
மை டியர் மேன்ஷன் ஹவுஸ் உங்க எல்லாரையும் நான் கூப்பிடுறேன் எல்லாரும் வாங்க சீக்கிரம் வாங்க உங்க எல்லார்ட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அத நான் சொல்லல என் தலையே வெடிச்சிரும் சீக்கிரம் சொல்லியே தெரியும் பெருசு உங்ககிட்ட குட் நைட்னு சொல்ல சொன்னார்